வணக்கம். ஹெட்லைன்ஸ் தொலைக்காட்சியின் முக்கிய செய்திகள். பானை மேல் பரதநாட்டியம் ஆடி அனைவரின் வரவேற்பை பெற்ற மாணவிகள். விஷவாயு தாக்கி 3 தொழிலாளர்கள் பலியாயினர். ஸ்ரீபெரும்புதூரில் சோகம். திருவாரூர் அருகே ONGC பணிகளுக்கு எதிராக தொடரும் போராட்டங்களால் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் ஸ்ரீ விஜயராக பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளினார். சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் உடல்நலம் குன்றிய யானை. வனத்துறை கால்நடை மருத்துவர் பேட்டி. பானை மேல் பரதநாட்டியம் ஆடி அனைவரின் வரவேற்பை பெற்ற மாணவிகள். காஞ்சிபுரம் ஆழ்வார் பங்களா எதிரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மண்டேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு சிறப்பு ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சிறப்பு தரும் வகையில் மாணவிகள் பரதநாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது. விஷவாயு தாக்கி 3 தொழிலாளர்கள் பலியாயினர். ஸ்ரீபெரும்புதூரில் சோகம். காஞ்சிபுரம் அடுத்த ஸ்ரீபெரும்புதூர் அருகே போந்தூர் பகுதியில் தனியார் சொகுசு ஓட்டல் ஒன்று இயங்கி வருகிறது. இந்நிலையில் ஓட்டலில் உள்ள கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் சென்னையைச் சேர்ந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஒப்பந்த தொழிலாளர்கள் முருகேசன் மற்றும் அஜித் ஈடுபட்டனர். மேலும் ஓட்டலில் பணிபுரியும் ஊழியரான ரவி என்போரும் அவருடன் சேர்ந்து சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார். இதனையடுத்து கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்த போது எதிர்பாராத விதமாக விஷவாயு கசிந்ததில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் ஓட்டல் ஊழியர் ஆகிய 3 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தனர். திருவாரூர் அருகே ONGC பணிகளுக்கு எதிராக தொடரும் போராட்டங்களால் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் அடுத்துள்ள கடம்பங்குடியில் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு ONGC நிறுவனம் கச்சா எண்ணெய் எடுப்பதற்காக துரப்பணிகளை மேற்கொண்டது. இதனை அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களும் விவசாயிகளும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு தங்களின் வாழ்வாதாரமான விவசாயம் பாதிக்கப்படும் என்று கூறி பல்வேறு கட்டங்களில் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ONGC நிறுவனம் தனது பணிகளை தொடங்கிய நிலையில் அப்பணிகளை செய்ய விடாமல் கிராம மக்கள் தடுத்து நிறுத்தினர். இதனை ONGC நிறுவனம் காவல்துறையினரை கொண்டு சுமார் 200 மேற்பட்ட பொதுமக்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளது. காஞ்சிபுரம் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளினார். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருப்புக்கு ஸ்ரீ மரகதவள்ளி தாயார் மேத ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவம் கடந்த 12 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 3 நாள் காலை கருட வாகனத்தில் எழுந்தருளிய பெருமாள் முக்கிய வீதியெல்லாம் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் உடல்நலம் குன்றிய யானை. வனத்துறை கால்நடை மருத்துவர் பேட்டி. சத்தியமங்கலம் புலிகள் காப்பத்திற்கு உட்பட்ட கடம்பூர் மலைப்பகுதியில் உடல்நலம் குன்றிய நிலையில் படுத்து கிடக்கும் குட்டி யானைக்கு 2வது நாளாக சிகிச்சை அளிக்கும் பணி மேற்கொண்டதால் உடல்நலம் தேறி வருகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள கடம்பூர் மலைப்பகுதி. இந்நிலையில் நேற்று காலை கரளியம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஈஸ்வரன் என்பவருக்கு சொந்தமான மக்காச்சோளம் அறுவடை செய்யப்பட்ட விவசாய நிலத்தில் குட்டி யானை உடல்நலம் குன்றிய நிலையில் படுத்து கிடந்துள்ளது. நான் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் கால்நடை மருத்துவ அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன். நேற்று மாலை இங்கே சத்தியமங்கலம் வனப்பகுதியில் ஒரு காட்டு 5 வயதுடைய காட்டு ஆண் யானை குட்டி மயக்கமற்ற நிலையில் காணப்பட்டது. தனியார் தோட்டத்தில் மயக்கமற்ற நிலையில் காணப்பட்டது. ஸோ நேற்று உடனடியாக அவசர சிகிச்சை மேற்கொண்டு வந்தோம். இந்த அவசர சிகிச்சை காரணமாக இது ஆக்சுவலாக இந்த யானையின் மேல் தாடைப்பல் மற்றும் கீழ்த்தாடைப்பல் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டு அது அழுகிய நிலையில் காணப்பட்டது. அதில் இருக்கும் அந்த பசு ஃபார்மேஷன் பகுதிகளெல்லாம் நீக்கப்பட்டு அதற்கு தேவையான மருந்துகள் கொடுக்கப்பட்டன. அதன் காரணமாக நேற்று இரவே அந்த யானை எழுந்து நின்று அது காட்டிற்குள் செல்ல முயற்சி செய்தது. ஸோ அது சத்து பற்றாக்குறை காரணமாக அந்த யானையால் அதிக தூரம் நடக்க முடியவில்லை. காஞ்சிபுரத்தில் பெண்கள் விழிப்புணர்வு முன்னேற்ற விழா நடைபெற்றது. சுவாமி விவேகானந்தரின் பெண் சீடரான நிவேதிதை பெண்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு கருத்துக்களையும் வழங்கியுள்ளார். இந்நிலையில் சுவாமி விவேகானந்தர் மற்றும் அவரது சீடர் நிவேதிதை ஆகியோரின் திருவுருவ சிலையை ரதத்தில் வைத்து 27 மாவட்டங்களில் சுமார் 2 லட்சம் மாணவ மாணவிகள் பார்வைக்காக வைக்க உள்ளனர். காஞ்சிபுரத்தில் அருள்மிகு வழக்கருத்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாடு.
காஞ்சிபுரம் காந்தி சாலையில் அமைந்துள்ள வழக்குகளை தீர்த்து வைக்கும் வளமான வாழ்வு அளிக்கும் வழக்கு தீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ விழாவில் பெரும் விமர்சையாக நடைபெற்றது. இதில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் நடைபெற்றது. இதில் பிரதோஷ பகவான் நந்தி வாகனத்தில் எழுந்தருளி ஆலயத்தின் உட்பிரகாரம் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வேலூர் கோட்டையில் நேற்று காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டையில் நேற்று கலாச்சாரத்திற்கு எதிரான காதலர் தினம் என்று எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் மலர் மாலை மற்றும் தாலி கயிறுடன் இந்து முன்னணி கோட்டத் தலைவர் மகேஷ் தலைமையில் ஒருங்கிணைந்து கோட்டையில் வந்த காதல் ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்க அங்கு நின்றனர். அப்போது காவல்துறையினர் அங்கு வந்து அவர்களை கலைந்து செல்லும்படியும் இல்லையென்றால் கைது செய்து விடுவோம் என்றும் எச்சரித்தனர். இன்றைக்கு தமிழகம் முழுவதிலே தமிழக அரசாங்கம் காதலர் தினம் என்கிற ஒரு தினத்தை அறிவித்து இன்றைக்கு தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருந்த கலாச்சார சீரழிவை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். அதே சமயத்தில் காதலர்களை நாங்கள் வரவேற்கிறோம், முறையான காதலை வரவேற்கிறோம், முறையற்றகளை ஏற்கிறோம். இன்றைக்கு வருகின்ற என்னுடைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு அறிவியல் மையத்துக்கு வருவதாக சில தகவல்கள் வந்திருக்கிறது. அந்த சூழ்நிலை அடிப்படையிலே இந்து மக்கள் கட்சி சார்பாக அவர்களை திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு சீர் சீராட்டுகளும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்படி வருகின்ற தம்பதிகளுக்கு இன்னைக்கு திருமணம் செய்து வைத்து அந்த காதலை நாங்கள் வாழ்த்துகிறோம். அல்ல எங்களுக்கு மாற்றுக்கருத்து இல்லை. அதன் அடிக்கடிமாக கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மூணு மாவட்டத்திலுமே இன்றைக்கு இந்து மக்கள் கட்சி சார்பாக காதல் தினத்தை திருமணம் நடத்தி வைக்கிற சூழ்நிலைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் எல்லா மாவட்டத்திலும் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். காதல் தினத்தை நடத்துவதற்கு நாங்கள் தாலியோடு வந்திருக்கிறோம். மாலையுடன் திருமணம் செய்கின்ற தம்பதியினருக்கு அவர்களுக்கு என்ன தேவை இந்த சீர் சீராட்டு பொருட்களை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறோம். காவல்துறையினர் என்று கூறி கல்லூரி மாணவர்களிடம் செல்போன் பணம் பறிப்பு. சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே காவல்துறையினர் என்று கூறி கல்லூரி மாணவர்களிடம் பணம் மற்றும் செல்போன்களை பறித்து சென்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாடம்பாக்கத்தைச் சேர்ந்த சஞ்சய் மற்றும் அவரின் நண்பர்களிடமிருந்து 2000 ரூபாய் பணம் மற்றும் 7 செல்போன்களை பறித்து சென்றதாக சேலையூர் காவல் நிலையத்துக்கு புகார் வந்தது. இதனையடுத்து வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் பிரகாஷ் மற்றும் கணேஷ் என்ற இருவரை கைது செய்து கார் மற்றும் 7 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். சென்னையில் போலி 3 ரோசஸ் தீத்தூள், பொதுமக்கள் அவதி. சென்னையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போலி 3 ரோசஸ் டீத்தூள் மற்றும் போலி மெடிக்மிக்ஸ் சோப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவை டெல்லியில் தயாரிக்கப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சென்னை கொத்தவால் சாவடியில் உள்ள கிரன் என்டர்பிரைசஸ் மொத்த விற்பனை நிறுவனத்தில் மலிவான விலையில் போலி மெடிமிக்ஸ் சோப் கிடைப்பதாக மெடிமிக்ஸ் நிறுவனம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கடுமையான குடிநீர் பஞ்சத்தை நோக்கி நகரும் பெங்களூர் நகரவாசிகள். பெங்களூர் நகரம் கடுமையான குடிநீர் பஞ்சத்தை எதிர்நோக்கியுள்ள நிலையில் பற்றாக்குறையை சமாளிக்க திட்டங்கள் ஏதும் இல்லை என்றும் நகர மக்கள் கூட்டம் சாற்றியுள்ளனர். மூத்த குடிமகளுக்கு பேருந்து கட்டணம் முற்றிலும் இலவசம். மூத்த குடிமகளுக்கு பேருந்து கட்டணம் முற்றிலும் இலவசம் என்று டெல்லி அரசு அறிவித்துள்ளது. ஆம் ஆத்மி அரசின் 3வது ஆண்டு நிறைவு விழாவில் பேசிய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் கைலாஷ் ஆகியோரின் இதனை அறிவித்துள்ளனர். மூத்த குடிமக்களுக்கு டெல்லி போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிக்க சலுகை கட்டணங்கள் அமலில் உள்ள நிலையில் புதிய அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்திற்கு மோடி இன்று பயணம் செய்கிறார். பிரதமர் மோடி இன்று அருணாச்சல பிரதேசம் திரிபுராவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அருணாச்சல பிரதேசத்தின் இடா நகரில் டோர்ஜி காண்டு மையத்தை அவர் திறந்து வைக்கிறார். அங்கு புதிய தலைமை செயலகத்தை கட்டடத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்து புதிய கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 11,360 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 11,360 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் மும்பையைச் சேர்ந்த வைர வியாபாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஃபயர் ஸ்டார் இன்டர்நேஷனல் என்ற நிறுவன தலைவரான நீரவ் மோடிக்கு உலகின் பல்வேறு நாடுகளில் நகைக்கடைகள் உள்ளன. வைர வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கும் அவர் இந்தியாவின் பணக்காரர் பட்டியலில் 57வது இடத்தில் உள்ளார். இந்நிலையில் வங்கி அதிகாரிகள் துணையுடன் கடந்த 7 ஆண்டுகளாக இவர் மோசடியில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. குழந்தைகளை கடத்த முயன்ற வடநாட்டு பெண்கள். திருவள்ளூர் அருகே குழந்தைகளை கடத்த முயன்றதாக கூறி வடநாட்டு பெண் ஒருவரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். எறையூர் கிராமத்தில் பெற்றோர் வேலைக்கு சென்றிருந்த நேரம் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த 9 வயது சிறுவனை வடநாட்டு பெண் ஒருவர் கடத்த முயன்றதாக கூறப்படுகிறது. சிறுவனின் சகோதரி கூச்சலிடவே அங்கிருந்து அந்த பெண் நடுவியுள்ளார். இதனிடையே அங்கு திரண்ட ஊர் பொதுமக்கள் அந்த பெண்ணை பிடித்து புள்ளரம்பாக்கம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கட்சி பெயரை அறிவிக்கிறார் கமலஹாசன்.
பிப்ரவரி 21ஆம் தேதி தாம் தொடங்க உள்ள அரசியல் பயணம் கிராமங்களை நோக்கியதாக இருக்கும் என்று நடிகர் கமலஹாசன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வார இதழில் எழுதியுள்ள கமலஹாசன் அரசுகள் கிராமங்களை புறக்கணித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பிப்ரவரி 16ல் திட்டமிட்டபடி வேலை நிறுத்தம், மின்வாரிய ஊழியர்கள் அறிவிப்பு. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திட்டமிட்டபடி வரும் வெள்ளிக்கிழமை வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக மின்வாரிய தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.